பார்க்க போகிறது கண்ணக்கிழங்கு மசியல். அதுக்கு தேவையானது 1/4 கிலோ கண்ணக்கிழங்கு நான் வெறும் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். உப்பு போடாதீங்க, சீக்கிரத்தில் வேகாது. அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயமாக 4 வெங்காயம், 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் புளி கொஞ்சம் ஊற போட்டு வச்சுருக்கேன், பெருங்காயம், மிளகாத்தூள், சால்ட்டு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கோங்க. ஆனியன் போட்டு ரொம்ப பவுன்ஸாக வேணால் லைட்டாக வதக்கிக்கோங்க. புளி கருவேப்பிலை பெருங்காயத்தை போட்டுக்கோங்க. போதும், வேக வச்சு கரெக்டாக ரொம்ப மேட்ச் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் ஒன்று ரெண்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். புளி ஊற போட்டுக்கோங்களா, ஊற்றிக்கிறேன்.
துளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம், அதனால மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. காரம் ஆகிட போகுது. சால்ட் ஒரு ஹாஃப் கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் கொஞ்சம் ஃபுல் ஃப்ரெண்ட் வேணுங்க. கார்னிஷ்க்கு கொஞ்சம் கருவேப்பிலை. கொச்சு திக்கா வரும். ஓகே, இப்போ மசியல் ரெடி.